ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸோட கண்டிஷ்னர் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வெர்ஜின் கோக்னட் ஆயில். ஸோ கோக்னட் ஹேர் கண்டிஷ்னர் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். இதோட பேக்கேஜிங் வந்து சம்திங் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங். அண்ட் இதோட பம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்ப் சிஸ்டமில் வருது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கண்டிஷனரில் வந்து நமக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப தின்னாக வீக்காக டேமேஜாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் கோக்னட் ஆயில் அண்ட் விட்டமின் B5E எல்லாமே இருக்குது. கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கண்டிஷனர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இதில் கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில், அவகேடோ ஆயில், கூடவே இதுல வீட் புரோட்டீன் இருக்கு. சோ அது நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகாம திக்கா வந்து வெச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ஹேர் கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு ஷாம்பு பண்ணிட்டு நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இத வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ஷாம்பு கூட தான் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இதோட காம்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வர்க் ஆகும். பட் நான் இத வந்து மத்த ஷாம்பு கூடவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிவ்யூக்காக சூப்பரா இருந்துச்சு. எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டே போதும், நல்லா ஒயிட் கலர் இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு கோக்னட் ஆயில் இருக்குது. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேங்காயோட வாசனை தான். ரொம்ப 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 சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ், அவுட் ஆஃப் த வேர்ல்டு, அவ்வளோ சூப்பரான ஒரு நறுமணம். கண்டிப்பாக வந்து இந்த கண்டிஷனர் வந்து நான் வாங்கிட்டே இருப்பேன் இதோட வாசனைக்காகவே, அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போதும் உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஷாம்பு பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எடுத்து ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேரை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சைடுக்கு வந்து ஒரு ரெண்டு பம்ப் அந்த மாதிரி போதும். எடுத்துகிட்டு உங்களோட ஹேருக்கு மட்டும் இந்த கண்டிஷனரை அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் கண்டிஷனர் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கேல்பில் தப்பி தவறி கூட ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ ஹேரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 or 10 minutes கழித்து நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த கண்டிஷனரோட ஒர்க். ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட ஹேர் வந்து நல்லா ட்ரைனஸ் போய் நல்லா சாஃப்டாக ஷைனியாக நல்ல ஒரு பவுன்சி லுக் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஹேரில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகுறதுனால உங்களுக்கு மற்ற ஹேர் டேமேஜ் இஷ்யூஸ் அண்ட் ஹேர் லாஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நார்மலாகவே நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஹேர் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். கண்டிஷனர் போடும்போது ஹேர் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு சகஜமான விஷயம் தான். கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் தான். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம்ஸ் வந்து போகும். அதனால தான் எப்போவுமே கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது. யா, இதுதான் இந்த கண்டிஷனரோட ரிவ்யூ. ரொம்ப சாஃப்ட் அண்ட் பவுன்சியாக உங்களுக்கு வச்சுக்குது. ஸோ நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், எது பண்ணாலும் சரி நீங்கள் இந்த கண்டிஷனர் வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். இவங்களோட ஷாம்பும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதில் பாரபன் சல்ஃபேட் எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ட்ரீட் பண்ண ஹேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 495 300 ml. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷாம்பு, கண்டிஷனர் அண்ட் வாவோட அலோவேரா ஜெல் இது மூணுமே சேர்த்து நான் வந்து அண்டர் 600 rupees தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது எப்படிங்கிற டீ, அந்த ஒரு டீலை வந்து நம்ம எப்படி அவைல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணும் செக் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் இந்த கண்டிஷனர் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ கண்டிப்பாக வாவோட ஸ்கின் சயின்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த கண்டிஷனர் தான் பிக் பண்ணுவேன். அவ்வளோ 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 சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. பை பை.